வச்சு எல்லாரும் போங்க. பிரகாஷ் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. வீட்டுக்குள்ள யார் போனாலும் சரி, வெளியே வந்தாலும் சரி, கண்காணிக்கணும். எஸ் சார். தங்கை கெடுத்தது நான் இல்ல, நீ தான் நான் சொல்லலையே. பின்னையா இங்க வந்த? நீ ஏன் பயப்படுற? நீ ஒரு கொலகாரன், ரமேஷ கொன்னவன். ரமேஷ் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டதா போலீஸ் ரிப்போர்ட்? நோ, அது போய். அப்படின்னா என் வீட்டுக்குள்ள குண்ட போட்டு என்ன குடும்பத்தோட அழிக்க நினைச்சியே? அதுவும் போய் தானா? இப்போ உனக்கு என்ன வேணும்? 2 வருஷம் ஜெயில இருந்தனே, அதுக்கு சம்பளம் வேணும். 5000 ரூபாய் 10000 ரூபாய் சக்காஸ். 50000 கொண்டுட்டு போய் உடப்புல போடு. ஐயோ, இப்ப உனக்கு என்னவா வேணும்? உன் சேஃபா தரேன். எவ்வளவு வேணும்? அவ்வளவு வேணும். இவ்வளவு கள்ளக்கடத்துல சம்பாதிச்ச பணம் தானே? இல்ல இல்ல, நான் உன் குடோன்ல வேலை செஞ்சவங்கிறத மறந்துட்டியா? சரி, எடுத்துக்கிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடு. ஏன் நடுக்கிறேன்? தனி போடு இல்ல, தைரியத்தை அரவழைச்சுக்க போய். நீ குடிக்கல சத்யா? அப்புறம் எனக்கு தைரியமா வந்துருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி மிஸ்டர் சத்யம். மிஸ்டர் சத்யம், என் லைஃப்ல இன்னைக்கு குடிச்ச மாதிரி என்னைக்குமே குடிக்கல. மிஸ்டர் சத்யம், என் பார்த்தத சொல்லி உன்னையும் பார்ட்னர் ஆக்குவேன். குடிச்சிட்டு சொல்ற நினைக்கிறியா? ஐ எம் வெரி ஸ்ட்ராங், என்னை யாரும் அசைக்க முடியாது. பிரகாஷ் இறந்துட்டாரா?
போறியா? இல்ல சார். யாரா ரூம்ல இருந்து வெளிய போறாங்க? யார் வரல? நீ என்ன தூங்கலையா? நோய்க்கும் பேய்க்கும் ராத்திரில ஏது தூக்கம்? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்கேயாவது வெளியே போனியா? விளையாடுறீங்களா? உங்க ஆள் கதவை சாத்திட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கா, நான் எப்படி போக முடியும்? முதுகுல என்ன ரத்தம் அடியுது? காயத்துல ரத்தம் அடியாம பாதாடிக்கிற அடி. ஏன் இந்த நேரத்துல வந்து என்ன கொடையுறீங்க? சத்தியம், பிரகாஷ் கொலை செய்யப்பட்டுட்டான். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஜாங்கிரி வாங்கி கொடுங்க. அவனை கொலை செய்தவனே கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருவேன். ஆதாரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். போய் தேடுங்க. நின்றுகிட்டு இருந்தா எப்படி? வியாதியஸ்தனை தூங்க விடு. பிரகாஷ் செத்துட்டானா? ஐயோ, சந்தேகமே இல்லை, இது சத்தியத்தோட வேலைதான். அவன் இவ்வளவு பயங்கரமானவன் நான் நினைக்கவே இல்லை. மீதி இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். ஆமா, இனிமே நான் இங்கிருந்தா என் உயிருக்கே ஆபத்து. நான் எங்காவது வெளிநாடு போயிடுறேன். எப்ப திரும்புவேன் சொல்ல முடியாது. ஆனா நான் திரும்பி வரும்போது அந்த சத்தியம் உயிரோ இருக்கக்கூடாது. அவனை க்ளோஸ் பண்றதுக்கு அவன் எவ்வளவு பணம் எடுக்கணும் செலவழிச்சுக்கலாம். அதுக்கு நான் அவனுக்கு பர்மிஷன் தரேன். என்ன, அதை செஞ்சு முடிச்சுரு. கேள்விப்பட்டது உண்மையா? சாந்தி அவன் புருஷன் லண்டனுக்கு போறாங்களா? அவங்களோட நம்ம ராஜா அனுப்பி அங்கேயே படிக்க வைக்க போறீங்களாமே? எங்கிட்ட நீங்க எதை சொல்லவே இல்லையே. நீ ரொம்ப வருத்தப்படுவேன், அதனால அனுப்பும் போது சொல்லுங்க. என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிஞ்சிடாதீங்க. நிரந்தரமா உன் பிள்ளை உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிட கூடாதேங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? எனக்கு மட்டுமில்லை, உன் பிள்ளையோட உயிருக்கும் எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம். ஏங்க அப்படி? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சாவித்ரி, என்னைக்கு நீ என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கே நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன். என் உயிர் என்ன விட்டு பிரிஞ்சாலொழிய நீங்க என்ன விட்டு பிரிய நான் சம்மதிக்க மாட்டேன். இல்ல, இனிமே நான் உங்களை பத்தி ஒண்ணுமே கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, வாழ்ந்த வாழ்க்கையும் போயிடுச்சு, வயசுல உருவான குழந்தையும் போயிடுச்சு, நான் வளர்த்த பொண்ணும் போயிட்டா. இந்த நிலைமையில நமக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நம்ம புள்ளதாங்க. அந்த கொடியையோ இந்த பந்தல இருந்து அறுத்துறாதீங்க. உங்களுக்கு என்னுடைய எண்ணம் செயல் எதையுமே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டு வருஷம் என் பிள்ளையை விட்டு பிரிஞ்சிருந்தானா? மறுபடியும் அவனை பிரியறதுக்கு மனசு என்ன கல்ல? அவன் என்னை விட்டு ரொம்ப தூரத்துல பிரிஞ்சிருக்கான். அவனுக்கு எனக்கும் பணத்தை தவிர வேற எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது. அவன் திரும்பி வரும்போது பெரிய மனிதனா, சிறந்த மனிதனா வரணும். திங்கட்கிழமை நாங்க லண்டனுக்கு புறப்படுறோம் சார். உங்க முடிவு என்ன சார்? பழைய முடிவு தான்ப்பா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, என் மகன் திரும்பி வரும்போது புது மனிதனா வரணும். செய்வியா? உங்க உதவியை மறக்க முடியாது சார். தேங்க்யூ.